ஓம் நம சிவாய, ஓம் கங் கணபதியே நமக. வணக்கம் அன்பு நேயர்களே, நான் உங்கள் ஜோதிடர் ஜெய்முரளி பேசுகிறேன். இன்று நம்ம பார்க்க போகிறது மேஷ ராசி சனிப்பெயர்ச்சி பலன். அதாவது சனிப்பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா 2020 ஜனவரி 24 அன்னைக்கு பெயர்ச்சி ஆகிறார். இதுவரைக்கும் மேஷ ராசிக்கு 9 இருந்த சனி பகவான் தற்போது 10 இடத்திற்கு பெயர்ச்சி ஆகிறார். அதாவது உங்களுடைய பாக்கியஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் தற்போது 10 இடம் ஜீவனஸ்தானம் என்ற இடத்துல வந்து உட்கார போகிறார். அந்த இடத்துக்கு வந்து அவர் உங்களுக்கு என்ன நன்மையை செய்ய போகிறார்? அவர் காலச்சக்கரத்தின் 10 வீட்டுக்கும் 11 வீட்டுக்கும் அதிபதி. அந்த சனி பகவான் ஆட்சியாக வந்து உட்காந்து உங்களுக்கு 10 வீட்டில் இருந்து சிறப்பான ஒரு நன்மையை தரப்போகிறார். என்ன மாதிரி நன்மையை தருவார்? நல்ல உத்தியோகம், வேலைவாய்ப்பு. வாகனத்தை குறிக்கிறது சுக்கிரன். சுக்கிரன் இயற்கையாகவே சனி பகவானுடைய நண்பன். அப்போ அந்த வாகனம் உங்களுக்கு வந்து அமையிறதுக்கு நிறையா வாய்ப்புகளை பெற்றுத்தருவார். அது காராக இருக்கட்டும், பைக்காக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கிடைக்கும். அது நிலம் வாங்கிறதுக்கு நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய். செவ்வாய் வந்து மகரத்தில் உச்சமாற ஒரு பிளானட். அப்போ அந்த மகரத்தில் சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் வந்து ஆட்சியாக 10 வந்து அமர போகிறார். ஸோ அப்படி இருக்கக்குள்ளே உங்களுக்கு நிலம், பூமி சம்பந்தப்பட்ட அமைப்பு எல்லாமே உங்களுக்கு அமையும். இன்னொன்று, முன்னோர்களை குறிப்பது பார்த்திங்கன்னா சனி பகவான் தான். அதனால் உங்களுடைய முன்னோர்கள் வழியில் சொத்து வரவு கண்டிப்பாக வருங்க. மற்றும் உங்களுடைய அப்பா உறவு வழியில் மிக சிறந்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. சனி பகவான் 3, 7, 10 பார்வையாக உட்கார்ந்த இடத்துலேருந்து பார்ப்பாருங்க. அப்படி இருக்குள்ள இந்த சனி பகவான் ஆட்சியாக இருந்து பார்க்குறது வந்து பார்வை வந்து நல்ல ஒரு பார்வையாக தான் பார்ப்பாருங்க. தீமையை வந்து அகலும், நன்மையை உங்களுக்கு வாரி வழங்குவார். உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பு, உங்களுடைய திசைநாதன் புத்தி, இவர்கள் வந்து உங்களை வழி நடத்துவாங்க. இந்த பெயர்ச்சி பலன்கள் வந்து உங்களுடைய கோச்சார ரீதியில் இது நம்ம 25% மட்டும் நம்ம எடுத்துக்கணும். மற்ற 75% உங்களுடைய தசாநாதன் தான் உங்களை கண்டிப்பாக வழி நடத்துவாருங்க. அதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாதுங்க. இருந்தாலும் கோச்சார ரீதியாக நம்ம வந்து இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிட்டு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை நம்ம மேற்கொள்ளணுங்க. உங்களுக்கான காயத்ரி, அதாவது மேஷராசி அதனுடைய அதிபதி செவ்வாய், நீங்கள் தினமும் இந்த காயத்ரியை சொல்லுங்கள். தைரியம் பெருக, சாதனைக்காகவும் சாதிக்க இந்த காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். செவ்வாய் இது. ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்ன அஸ்தாய தீமகி தன்னோ பௌமம் பிரஜோதயாது. அதாவது வெற்றிகளை வாரி வழங்கி வீரத்தை கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் வசந்தத்தை கொடுக்கறது உங்களுடைய ராசிநாதன் மேஷராசிக்கு செவ்வாய் தாங்க. அப்படி இருக்கிற செவ்வாய் உங்களுக்கு நன்மையை கொடுக்கறதுக்கு இந்த காயத்ரி தினமும் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை நல்லபடியாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.